கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக இசக்கி படம் வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. ரொம்ப புதுசாக பண்ணியிருக்காரு இந்த லான்ச் வந்து, ஆடியோ லான்ச் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு 100 சென்டரில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ யாருமே பண்ணாத முயற்சி வந்து நம்ம டைரக்டர் கணேஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. படத்தில் வந்து அவரோட டைரக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருமையான கதை இந்த படம். ஒரு கிராமத்து மனம் இந்த இருக்கும் அந்த படத்தில். அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. மிகப்பெரிய பலம் வந்து நம்ம ஹீரோ சரண் அவர்கள். அழகான ஒரு கெட்டப் சேஞ்சு, நல்ல ஆக்டிங், நல்ல டான்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ரொம்ப நல்லா சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 6 சாங்கு. 6 சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. 6 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பாடல்கள் வந்து ஸ்னேகன் சார், அண்ணாமலை சார் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். பெரிய அளவு வெற்றி பெற என்ன வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இசக்கிங்கிற படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்ரலக்ஷ்மன், ஜீவா, பசுங்க சிவா, யோகிராம், பேபி ஜாய்ஸ் அண்ட் ஆஷ்ரிதா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க படத்தில். இசை பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. 5 பாட்டு இருக்குது படத்தில். எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா சங்கர் மாதேவன், ஸ்ரீயா கோஷால், கார்த்திகேயன், எம்எல் கார்த்திகேயன், மகாலட்சுமி ஐயர், ஆனந்த் சார்லாம் பாடியிருக்காங்க. என் கேரக்டர் பற்றி பேசணுன்னா, இசக்கி ஒரு டிரைவர். இந்த இசக்கி வந்து சென்னையிலேருந்து மதுரை ட்ராவல் பண்ணுவார். அதுக்கப்புறம் கதை பில்டப் ஆகும். கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இட்ஸ் அ ரொமான்டிக் ஆக்ஷன் ஃபிலிம். மிஸ்டர் எம் கணேசன் தான் இந்த படத்தோட டேரக்டர். அவரோட ஃபஸ்ட் படம். அவரோட அப்ரோச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் டுவர்ட்ஸ் ஃபில்ம் மேக்கிங். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர் எடுக்கிற மாதிரி தெரியாது. அது இல்லாமல் கேமராமேன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ்எஸ்சி குமார், நீரவ் ஷாவோட அசோசியேட், முன்னாடி தொட்டப்பார் பண்ணியிருக்காரு. சுரேஷ் சார் சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் போய் தியேட்டர்ஸில் பாருங்க. தேங்க்யூ. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒரே கலக்கல், 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 கலக்கல். கலக்கல் cinema.com மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பின்னணி பாடகர் அனந்த் வாகி நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கலக்கல்னு சொல்லும்போதே பாருங்களேன், நான் இன்றைக்கி எதுக்காக சந்திச்சிருக்கேன்னா, இசக்கி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. இசக்கி திரைப்படம் எம் கணேசன் சார் அவர்கள் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ரொம்ப 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 வித்தியாசமாக இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா யதார்த்தமான ஒரு படம், ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். அந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸும் யதார்த்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, 100 இடங்களில் மக்களை நேரடியாக சந்தித்து அவங்க ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் ஒவ்வொருத்தருடைய கையிலையுமே வந்து சிடி கொடுத்து இந்த சிடி வாங்கி கேளுங்க அப்படின்னா, என்ன திடீர்னு சிடி கொண்டு வைக்கிறாங்கன்னா, இல்லை இல்லை இன்றைக்கி தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம், ஆடியோ வந்து உங்ககிட்ட டைரெக்டாகவே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் சந்தித்து அந்த அளவுக்கு சில இடங்களில் மக்களை சந்திச்சு, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அளவில் வந்து கொஞ்சம் சினிமா சம்மந்தப்பட்டவங்களை சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி இப்படி நடந்துகிட்ருக்கு. இப்போ நாங்கள் வந்து பிரசாத் லேப் பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்தால் தான் எல்லாருமே வந்து, அதாவது ஒரு சினிமாவில் வந்து நடிகர், சினிமாவில் வந்து பாடகர்னா வந்து அவங்க எப்படி இருக்குனாக்கா, திரைப்படத்துக்கு பின்னாடி பிரம்மாண்டமாக இருக்காங்க, நம்ம வியந்து பார்க்குறோங்கிறத உங்ககிட்ட நேரடியாக யதார்த்தமாக பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை நேரம் சந்தித்து பேசுகிறோம். ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய இசையில் ஐயா வீரசாமி, அந்த அரக்கன் அழிசாமி, சொன்னால் கேட்க மாட்டான், சக்தி அணி காட்டு சாமின்னு ஒரு கலக்கலான பாட்டு பாடியிருக்கோம். கலக்கலான பாட்டுன்னா அது எது மூலமாக வரணும், கலக்கல் cinema.com மூலமாக உங்களெல்லாம் சந்திச்சிட்ருக்கோம். இத்தகைய வாய்ப்பினை வழங்கிய கலக்கல் cinema.com-க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லை, உங்கள் எல்லோருடைய ஏகோபித்த வரவேற்பு எங்கள் எல்லோருக்கும் தேவை, உங்கள் வாழ்த்துக்கள் தேவை. கண்டிப்பாக நீங்களாக அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயம் இல்லை. நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் எம் கணேசன், இசைக்கு திரைப்படத்தின் இயக்குனர் பேசுகிறேன். இன்று இசைக்கு திரைப்படத்தின் இசை விழா தமிழகத்தின் 100 நகரங்களில் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80% நகரத்தில் ஆடியோ லான்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. மக்கள் பாட்டு கேட்குறாங்க, சிடி இஷ்யூ பண்ணியிருக்கோம், மக்கள் பாட்டு வாங்கிட்டு போய் கேட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த 100 சிட்டியில் நான் ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், எனது பாடல் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆடியோ லான்ச் 100 சிட்டியில் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு, இன்டர்நெட்டு, இமெயிலு, ஆன்லைனு, மொபைல் டவுன்லோடு, எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ஒரு எஸ்எம்எஸ் பண்ண தெரியாமல் இருக்கிற, மொபைல் வச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் எனது பாடல் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 100 சிட்டியில் 100 நகரத்தில் நான் இந்த ஆடியோ லான்ச் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய ஹீரோ மிஸ்டர் சரண்குமார், ஹீரோயின் ஆஷிதா, பசங்க சிவா, யோகிராம் மற்றும்
கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா போட்டிருக்காரு. 5 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப தரமான பாடல்கள் கொடுத்ததுனால இதை நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால இது எந்தெந்த ரூட்டில் சேர்க்கணுமோ அந்தந்த ரூட்லேயும் நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஸோ டிஜிட்டல் வெர்ஷன்ஸ்னால் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான வேலைகளும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாமரனுக்கும் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த பாடலில் வந்து 100 நகரத்தில் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. மக்கள் சினிமா டிவிக்கு வணக்கம். மெரிட் மீடியா வழங்கும் இசக்கி படத்தில் மாறின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் யோகிராம். இது வந்து கிராமத்து ப்ளே பாய் ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படம் என்னுடைய ஸ்கெடியூல் ஆரம்பித்து 2வது நாளே எனக்கு ஃபைட்டில் வந்து கையில் ஜவ்வில் கிராக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. ரொம்ப எனக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக பண்ண முடியுமா அந்த படம் ஃபுல்லாக அப்படின்னு நினச்சி யோசிச்சு ரொம்ப நைட்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்த நாள் காலையில் நான் ஸ்பாட்டில் போய் நின்றுட்டேன். டைரக்டர் டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க, 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடியாது, 1 மாதம் 4 ரெஸ்ட் எடுத்தால் இங்கே யார் இருக்கிறது ஷூட்டிங்கில், என்ன நம்பி அவங்க ஸ்கெடியூல் போட்ட டைமிங் எல்லாமே வேஸ்ட் ஆகணும், டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அடுத்த கட்டம் கை தானே ஓடியும் ஒடிஞ்சால் பரவாயில்ல நான் புத்தூர்கட்டு போட்டு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் நின்ற ஸ்பாட்டில் பண்ணேன். அந்த ஒடிஞ்ச கையோடு தான் பண்ணேன். ஃபைட் மாஸ்டர் வந்து அந்த ஒடிஞ்ச கையை தெரியாத அளவுக்கு நல்லா அருமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரி நான் நல்லா பண்ணியிருக்கேன். மக்கள் நீங்கள் தான் பார்த்து எனக்கு சொல்லணும். நான் பட்ட வலியும் வேதனைக்கும் மருந்து வந்து நீங்கள் கொடுக்குற வெற்றி தான், மக்களாகி நீங்கள் கொடுக்குற வெற்றி தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து படம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. கலக்கல் cinema.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் பாடலாசிரியர் கவிஞர் அண்ணாமலை பேசுகிறேன். இன்றைக்கி இசக்கி படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது. இந்த படத்தில் கவிஞர் சிநேகனும் நானும் பாடல்கள் எழுதியிருக்கிறோம். மொத்தம் 5 பாடல்கள், இதில் 4 பாடல் நான் எழுதினது. 4 பாடலுமே ரொம்ப வித்தியாசமான பாடல்கள். அதாவது தெருக்கூத்துக்கலை சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் வேளாவடி வேளா அப்படின்னு தொடங்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் வழக்கமான சூழல்கள் தான் இடம்பெறும். அதை தாண்டி கணேஷ் வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை கொடுத்து இந்த பாட்டில் சொன்னார். இந்த தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட இந்த பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னொரு பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடினது, மிகவும் இனிமையான பாடல். இந்த வருடத்தின் சிறந்த இனிமையான பாடல்கள் இது ஒன்றாக வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இன்னொரு குத்துப்பாட்டு இவர் சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்கிறாரு, அதுவும் அருமையாக வந்திருக்குது. இந்த படத்தின் பாடல்களும் படமும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நான் கவிஞர் சிநேகன் பேசுகிறேன். இசக்கி பட பாடல் வெளியிட்டு வந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் சென்னையில் நடக்கிற விழா வந்து பேசிட்டிருக்கேன். ஆனால் தமிழ்நாடு முழுக்க இதே நேரத்தில் 100 நகரத்தில் இந்த விழா நடந்துகிட்ருக்கு. 100 நகரத்தில் 100 விழா அப்படிங்கிறதே அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கான உழைப்பும் அவர்கள் திட்டமிடுதலும் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். காரணம், ஒரு சின்ன விழாவை நடத்தி முடிப்பதற்குள் அதற்கு ஒரு 50 பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது 100 நகரங்களில் 100 விழாக்கும்போது பெரிய விஷயம் அது. எனவே அதை வந்து ஏற்பாடு பண்ண இயக்குநருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவருடைய இசையில் வந்து அனைத்து பாடல்களும் இந்த படத்துக்கு பலமாக இருக்கும். அதிலும் நான் என்னுடைய பாடல் ஒரு மெலோடி பண்ணியிருக்கேன், நிச்சயமாக வந்து எவர்கிரீன் சாங் அது அமைங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. வழக்கமாக சின்ன படங்களும் பொது கலைஞர்களையும் வளர்த்து விடுங்க, எங்களையும் வளர்த்து விடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இசக்கியுடைய பாடல் வெளியீடு இன்றைக்கி வந்து 100 நகரங்களில் நடக்குதுன்னு விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. இதுவே ஒரு புதுமையான ஒரு அட்டம்ப்ட். இது வரைக்கும் சினிமாவில் வந்து யாருமே ஒரு பல பெரிய திரைப்படங்கள் கூட நடக்காத ஒரு விஷயம். இதை வந்து எப்படி இவர் பண்ண போகிறார், நான் கூட முதல் நாள் விளம்பரத்தை பார்த்து அவரை கேட்டேன் எப்படி இதை பண்ண போகிறீங்கன்ட்டு. அதை வந்து ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இப்போ வந்து புத்திசாலித்தனம் இல்லை, படம் நல்லா எடுத்தால் மட்டும் போதாது, அதை வந்து நல்லா மார்க்கெட் பண்ணணும், அதை வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இவர் வந்து எல்லா திறமையும் இவர்கிட்ட இருக்குது. இந்த கணேஷ் வந்து தயாரிப்பாளராக இயக்குநராக இருக்கிறதுனால ஆஸ் எ டைரக்டர் வந்து நான் அவர் செட்டில் பணியாற்றும் போது பார்த்தேன், நல்லா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ என்ன ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை வந்து நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணுறார். ஸோ இது ஒரு நல்ல படம் அப்படின்றது ரொம்ப சந்தேகமே யாருக்கும் இல்லை. ஏன்னா இவனுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க, எல்லாருமே இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த நல்ல படத்தை ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியம். அது ஒரு நல்ல பணி, அந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கார் கணேஷ். ஆக இந்த படம் எல்லாரும் விரும்பப்படுகிற படமாக ரசிக்கக்கூடிய படமாக அமைன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.